இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுக்கான வேலை வாய்ப்பு தகவல் தான் பார்க்க போறோம் இந்த வேலைக்கு உங்க ஊரிலே உங்க வீட்டில நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இங்கிலீஷ் கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்குமா அப்படின்றத கேட்டிங்கன்னா உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் உங்களுக்கு இங்கிலீஷில் கொடுக்க தெரிஞ்சதால் போதுமானது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இந்த நிறுவனத்தில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டாச்சு ஃபர்ஸ்ட் ஒன் மந்த் மட்டும் ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த ட்ரைனிங் பீரியட் மட்டும் உங்களுக்கு ஆஃபீஸில் இருக்கும் அடுத்ததான் நீங்கள் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த நிறுவனத்துல இருந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன பொஷனுக்கு இப்போதைக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வேலைக்கு ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே தகுதியானவர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டுவெல்த்துலேருந்து டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பொஷனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் அப்படின்றத எவ்வளோ சேலரி அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாம் வாங்க டொமஸ்டிக் பிபிஓ ஜாபுக்கான ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய புஷன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கான வேகன்சியை பார்க்க போகிறோம் அதாவது கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற புஷனுக்கு ஆட்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன படித்தவங்களாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க இன்ஜினியரிங் முடித்தவங்க யூஜியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடித்தவங்க இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு உங்களுக்கான சேலரி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு உங்களுக்கு அனுபவம் தேவையில்லை அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது புஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அனலைஸ்ட் இந்த புஷனுக்காக ஆட்கள் தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஜி முடித்தவங்க இதற்கான தகுதியானவர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான் இதுக்கு தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க மினிமம் ஒன் இயர்னாச்சு உங்களுக்கு பிபிஓவில் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த குவாலிட்டி அனலைஸ் ரோலுக்கான சேலரி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத இந்த வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீம் லீடர் புஷனுக்கான ஆட்கள் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்றத பார்க்கும்போது யூஜி முடித்தவங்க இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இதற்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒன் இயர்னாச்சும் உங்களுக்கு பிபிஓவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் இந்த டீமில் இருக்கிற பொசிஷனுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் இந்த பொசிஷனுக்கு என்ன கல்வி தகுதி அப்படின்றத பார்த்தீங்கன்னா யூஜி படித்தவங்க இதற்கு தகுதியானவர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கு எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒன் இயர்னாச்சு உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற பதவியில் பிபிஓல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற ரோலுக்கு டொமெஸ்டிக் பிபிஓல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத இந்த நிறுவனத்துல இருந்து கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நடந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இன்ட்ரி அட்ரஸ் எங்க இந்த கம்பெனியோட அட்ரஸ் எங்க அப்படின்றத பார்க்கும் பி பிளாக் பிப்து ஃபிளோர் பிரின்ஸ் இன்ஃபோ பார்க் அம்பத்தூர் சென்னை இந்த லொக்கேஷன்ல தான் இந்த நிறுவனம் இருக்கு இங்க தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத இந்த நிறுவனத்துல இருந்து கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு நீங்க இன்ட்ரிக்கு போகும்போது காலையில் டென் தேர்ட்டிக்கெல்லாம் இவங்க சொல்ற அட்ரஸ்ல நீங்க இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு இருக்குது தமிழ் இங்கிலீஷ் தெலுங்கு தெரிஞ்சவங்க இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தெலுங்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆர்டர் அட்வான்டேஜ் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றி ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த ஜாபை பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்ற நம்பரை இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம ஜேகே ஜாப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் நம்ம உங்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஜேகே ஜாப்ஸ் தமிழ் வெப்சைட்டில் தினசரி தேடி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது நம்ம டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்